உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஸோ கெமிஸ்ட்ரி தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்போ கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட்கட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது நீங்கள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. அதாவது தனிமங்களோட தொகுதிகளும் அது என்னென்ன அப்படின்றதாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்க் வந்து உறுதியாக இருக்கும். அந்த ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். ஸோ தொகுதி ஒன்று பாருங்கள், கார உலோகங்கள். தொகுதி ரெண்டு, காரமண் உலோகங்கள். மூணிலிருந்து பன்னெண்டு வரை இடைநிலை உலோகங்கள். நான்கு, பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா போரான் குடும்பம். பதினான்கு வந்து கார்பன் குடும்பம். பதினைந்து வந்து நைட்ரஜன் குடும்பம். பதினாறு ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன்ஸ் ஃபேமிலி. பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபேமிலி. பதினெட்டு வந்து மந்தவாயுக்கள், ஓகேங்களா? சரிங்க, இது தாங்க. இதுக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாமே எதுங்க தொகுதி. ஸோ தொகுதினாலே உங்களுக்கு நான் ஞாபகம் வரணும், எம்எல்ஏ ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாரு, அதனால் எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போகிறாருங்க, ஓகேங்களா? இதாங்க கான்செப்ட், சரிங்களா? அப்போ தொகுதி தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல தெரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வேக வேகமாக கிளம்பிட்டு சாப்பிட்றாருங்க, ஓகேங்களா? சாப்பிட்றம்மா, அம்மா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொன்னால் அவங்க அம்மா கார் குழம்பு வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாரு, தூக்கி கார குழம்பு வதக்கிறாரு, அது போய் மண்ணில் விழுந்துதுங்க, ஓகேங்களா? அப்போ கார குழம்பு வைக்கிறாருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்போ கார உலோகங்கள், அது போய் மண்ணில் விழுந்துதுன்னு சொன்னால் ரெண்டாவது காரமண் உலோகங்கள். இதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, மூணுலேருந்து பன்னெண்டு மணிக்கு இடையில என்ன பண்ணுறாரு, ஒரு கிளம்ப ஆரம்பிக்கிறார். மூணுலேருந்து பன்னெண்டு இடையில அவர் என்ன பண்ணுறாருங்க, கிளம்ப ஆரம்பிக்கிறார் இந்த டென்ஷனில். அப்போ மூணு டு பன்னெண்டுக்கு இடையில கிளம்புறாருன்னு சொன்னால் மூணு டு பன்னெண்டு இடைநிலை தனிமங்கள், ஓகேங்களா? இதனால் ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அப்புறம் பன்னெண்டு மணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், போகிறான் காரை எடுத்துக்கணும் நைட்டில். ஏன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, அவன் மறந்துட்டான் மீட்டிங்க்கு போகணுன்றதே. அப்போ என்ன பண்ணுறான், போகிறான் காரை எடுத்துக்கணும் நைட்டில், ஓகேங்களா? அப்போ பன்னெண்டுக்கு இடையிலன்றதுனா போகிறானா பதிமூணு, காரை எடுத்துக்கணும் பதினாலு, நைட்டில் பாஞ்சு. அப்போ போரான் குடும்பம், கார்பன் குடும்பம், நைட்ரஜன் குடும்பம், இது மூணும் பாருங்கள். பதினாறு போரான் குடும்பம், பதினாலு கார்பன் குடும்பம், பதினஞ்சு நைட்ரஜன் குடும்பம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பதினாறு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மீட்டிங்க்கு போய் சேர்ந்துட்டார். மீட்டிங்க்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே என்ன ஆச்சுறான்னா, ஒரு பதினாறு பேர் வந்து இவருக்கு சால்வ் போடுறாங்க, ஓகேங்களா? ஒரு பதினாறு பேர் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு சால்வ் போடுறாங்க, ஓகேங்களா? பதினாறு பேர் என்ன பண்ணுறாங்க, சால்வ் போடுறாங்க, ஓகேங்களா? ஏன்பா நான் வேகமாக வந்தம்பா, ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கும்பா அப்படின்னு ஒரு சொல்கிறார், ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜன் குடும்பம், பதினாறு பேர் சால்வ் போடுறாங்கன்னு சொன்னேன், அப்போ சால்கோஜன் ஃபேமிலி, ஓகேங்களா? ஒரு பதினேழு பேர் வந்து அலோ சொல்கிறாங்க இவருக்கு. பதினாறு பேர் சால்வ் போடுறாங்க, பதினேழு பேர் வந்து அலோ சொல்கிறாங்க, அலோ சார் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதினெட்டு பேர் என்ன பண்ணுறான், கீழே மந்தமாக உட்காந்துக்கிறான். ஏன்னா அவன் பிரியாணிக்காகவும் குவாட்டருக்காகவும் வந்தவன், ஓகேங்களா? அப்போ பதினெட்டு வந்து மந்த வாயுக்கள். அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒருத்தர் கிளம்புறாரு, கார குழம்பு பார்த்தோன்னா தூக்கி வதக்கிறாரு, மண்ணில் விழுந்து. அப்போ கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள். அப்புறம் மூணு டு பன்னெண்டுக்கு இடையில கிளம்புறாருன்னு சொன்ன இடைநிலை தனிமங்கள். போறான் காரை எடுத்துக்கணும் நைட்டில், பதிமூணு போரான் குடும்பம், கார் பதினாலு, நைட்ரஜன் வந்து பதினஞ்சு, அப்போ பாஞ்சு வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, போனாங்க பதினாறு பேர் சால்வ் போடுறாங்க, அப்போ சால்கோஜன் ஃபேமிலி. பதினேழு பேர் அலோ சொல்றாங்க, அப்போ ஆலஜன் குடும்பம். பதினெட்டு பேர் மந்தமாக உட்காந்துக்கிறான், அப்போ மந்த வாயுக்கள், ஓகேங்களா? அப்போ இந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப ஞாபகம் வரும், ஓகேங்களா? சரிங்க, கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அடுத்த ஷார்ட்கட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.